டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று பதினெட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் சுபகிருத்த வருடம் மாசி மாதம் ஆறாம் தேதி சனிக்கிழமை திதி பார்த்தோம்னா தேய்பிரை திரையோதசி திதி மாலை ஆறு மணி இருபத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது அதனை தொடர்ந்து தேய்பிரை சதுர்த்தசி திதி அப்படிங்கிறது வந்துடுது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா உத்திராட நட்சத்திரம் மாலை நான்கு மணி ஏழு நிமிஷம் வரைக்கும் இருக்குது அதனை தொடர்ந்து திருவோண நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்துடுறது இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு பாதம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்திருக்கா கரணம் பார்த்தோம்னா கரஜை அப்படிங்கிற ஒரு கரணம் ரெண்டு நாழிகை இருபத்தாறு வினாடி வரைக்கும் தான் இருக்கும் அதனை தொடர்ந்து வணிஜை அப்படிங்கிற ஒரு கரணமானது வந்து விடுகிறது இந்த நாளானது ஒரு மேல்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சனி பிரதோஷம் அப்படிங்கறத கொடுத்திருப்பா இது போக இன்றைய தினம் மாலை ஆறு இருபத்தஞ்சுக்கெல்லாம் சதுர்த்தசி அப்படிங்கிறது வந்துடுறதுனாலே இன்றைய தினம் மகா சிவராத்திரி நாளாகவும் கொடுத்திருக்கிறார்கள் இது போக இன்றைக்கு வியசிரா அப்படின்னு சொல்லி பஞ்சாங்கத்தில் கொடுத்திருப்பா அதாவது வெதிபாத யோகம் என்பது இணைவதால் இந்த நாள் வெதிபாத சாதம் செய்வதற்கு சன்னவதினு சொல்லப்படக்கூடிய ஒரு வருடத்திலே வரக்கூடிய தொண்ணூத்தி ஆறு நாட்கள் முன்னோர்களுடைய வழிபாடு நாட்கள் அப்படின்னு சொல்றோம் அந்த நாளிலே இந்த நாளும் ஒரு நாளாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிறதையும் பஞ்சாங்கத்துல கொடுத்துருக்கா இது போக இன்றைய தினம் காஞ்சி ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளினுடைய ஜெயந்தி நாளாகவும் இந்த நாளானது அமைந்திருக்கிறது இந்த நாளினுடைய நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை நல்ல நேரம் மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை நல்ல நேரமே இன்றைய தினம் செய்யக்கூடியவை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சனி பிரதோஷம் இதுபோக போக சிவராத்திரியாகவும் இருக்கு ஆக மாலை நேரத்திலே சிவாலயத்திற்கு சென்று வழிபடுவதற்கு மறக்காதீர்கள் சரி இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா நாளை மறுநாள் அதாவது இருபதாம் தேதி அன்று இருபது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்னைக்கு அமாவாசை வருது இல்லையா இந்த மாசி அமாவாசையை ஒட்டி மயானக் கொள்ளை அப்படிங்கிற ஒரு விழாவானது எல்லா இடங்களிலுமே நடந்து கொண்டிருக்கும் நிறைய இடங்களிலே இதுக்கு மயான சூறை அப்படின்னு பேர் வச்சிருப்பா இல்லை மசான கொள்ளை மசான கொள்ளைன்னு சொல்லி கலோக்கியலாம் சொல்லுவா இது என்ன இந்த மசான கொள்ளை அல்லது மயான கொள்ளை என்றால் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம் எங்கெல்லாம் அங்காள பரமேஸ்வரியனுடைய ஆலயம் என்பது இருக்கிறதோ அந்த இடத்திலே இந்த மயான கொள்ளை என்பதனை நடத்துவார்கள் சரி இது என்ன சார் இந்த மயான கொள்ளை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதற்கு அந்த புராண கதை என்பதுதான் இருக்கிறது இருக்கிறது அதாவது ஆதியிலே பிரம்மாவிற்கும் ஐந்து தலைகள் என்பது உண்டாம் எப்படி பரமேஸ்வரனுக்கு ஐந்து தலைகள் என்பது உண்டோ அதே மாதிரி பிரம்மாவிற்கும் அஞ்சு தலை அப்படிங்கிறது உண்டா இது வித்தியாசம் தெரியாமல் ஒரு தடவை பரமேஸ்வரன் நினச்சிட்டு பார்வதி போய் பிரம்மாவை நமஸ்காரம் பண்ணிட்டாளா அந்த நேரத்தில் பிரம்மா வந்து ஒரு கிண்டலாக ஒரு கேலியாக ஒரு சிரிப்பு சிரிக்க அதனால் பார்வதி என்ன பண்ணால் சிவன்கிட்ட வந்து முறையிட்டா அப்படின்னு சொல்கிறா சிவபெருமான்கிட்ட முறையிட்டோடனே சிவபெருமான் என்ன பண்ணாராம் கோபத்திலே பிரம்மாவினுடைய ஒரு தலையை கிள்ளி விட்டார் அப்படின்னு சொல்லுவார் இந்த கதையையே வேறு விதமாக சொல்பவர்களும் இருக்கிறார்கள் அதாவது பார்வதி பரமேஸ்வரனுடைய திருமணத்தின் பொழுது பிரம்மாதான் புரோகிதராக முன்னின்று நடத்தி வைத்தார் அந்த திருமணத்தை அப்பொழுது பிரம்மாவிற்கு தட்சணையை கொடுக்கும் பொழுது சிவபெருமான் பிரம்மாவிற்கு தங்களுடைய திருமணத்தை நடத்தி வைத்த அந்த புரோகிதருக்கு தட்சணையை கொடுக்கும் பொழுது பிரம்மா என்ன பண்ணாரா எனக்கு ஒவ்வொரு முகத்திற்கு நேராகவும் வந்து நின்று நீ தட்சணையை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாரா ஆக கிழக்கு தெற்கு தெற்கு மேற்கு வடக்கு என்று ஒவ்வொரு திக்கிலும் நின்று கொண்டு சிவபெருமான் அவருக்கு நான்கு முகங்களுக்கும் தட்சணையை கொடுத்து விட்டார் ஐந்தாவதான முகத்திற்கு கொடுக்கும் பொழுது பிரம்மா என்ன கண்டிஷன் போறாருன்னு சொன்ன நீ இந்த வடகிழக்கு வடமேற்கு தென்கிழக்கு தென்மேற்குலாம் நின்று கொடுக்க கூடாது கரெக்டாக ஒரு டைரக்ஷன் நின்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவருடைய ஆணவத்தை புரிந்து கொண்ட சிவபெருமான் என்ன பண்றாருன்னு சொன்னா ஐந்தாவது தலையை கிள்ளி விடுகிறாராம் அவ்வாறு அந்த ஐந்தாவது தலையானது கிள்ளி விட்டார் இல்லையா அந்த கிள்ளிய தலையான

சொல்லி பார்வதிக்கு சாபம் கொடுத்துடுறாளாம் நீ கந்தல் ஆடையோடு சென்று வெளியே சுத்துவா அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துடுறாளாம் இவ்வாறு ஒரு கந்தல் ஆடையோடு வந்த பார்வதி தேவி ஒரு வனத்திலே வந்து அமர்ந்து கொண்டு தவம் செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்றா அந்த இடத்துல வந்து உட்காந்து சிவபெருமானை நோக்கி தவம் செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்ற சிவபெருமான வந்து அங்கே பிக்ஷை எடுத்து வரும் பொழுது பார்வதி தேவியானவள் என்ன பண்றா அப்படின்னு சொன்னா ருசியான மிகுந்த ருசியான ஒரு உணவினை செய்து மூன்று கவலங்களாக பிரித்து வைத்து கொண்டு ரெண்டு கவலத்தை முதல்ல போடுறா இந்த ரெண்டு கவலத்தையுமே இந்த பிரம்ம கபாலமானது விழுங்கி விடுகிறது மூன்றாவதாக ஒரு கவலத்தை போடும்போது என்ன பண்ணுறான்னா வேணும்னே கை நழுவி அந்த பாத்திரத்தில் போடாமல் கீழே விட்டுறாளாம் அவ்வாறு கீழே விட்ட உடனே இந்த கபாலம் இருக்கு இல்லையா பிரம்ம கபாலம் இருக்கு இல்லையா இது ஏற்கனவே ரெண்டு கவலம் ருசியாக உண்டதுனால அந்த ருசியிலே மயங்கி சிவபெருமானுடைய அந்த கரங்களிலிருந்து கீழே இறங்கி அந்த கீழே விழுந்த அந்த கவலத்தை உண்பதற்காக செல்கிறதாம் அப்பொழுது பார்வதி தேவியான என்ன பண்றான்னு சொன்னா தன்னுடைய காலாலே அந்த பிரம்ம கபாலத்தை அழித்து விடுகிறாள் இது நடந்த நாள் தான் இந்த மயான கொள்ளை நாள் அப்படின்னு சொல்றா ஆக இந்த நாளில என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த அங்காள பரமேஸ்வரியை வழிபடுபவர்கள் ரொம்ப பிரதானமா விரதம் இருப்பார்கள் தங்களை பிடித்திருக்கக்கூடிய இந்த பிரம்மகத்தி தோஷம் அதாவது இந்த சித்த பிரமை அப்படிலாம் இருக்கு இல்லையா இந்த சித்த பிரமை என்ன தெரியல ஒரு பாதிரி உட்கார்ந்து இருக்கான் எது செயல்படாம இருக்கா அப்படிங்கிறவாள்லாம் அந்த நாளில் விரதம் இருந்து அந்த அம்பாளுக்கு முன்னாடி அழிச்சுண்டு போவா அன்னைக்கு என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மயானத்திலே ஒரு உருவத்தினை செய்து வைத்திருப்பார்கள் அந்த உருவத்திற்குள்ளாக

நம்பிக்கையில்தான் இந்த மயான கொள்ளை விழாவானது வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது அங்காள பரமேஸ்வரி ஆலயம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் இந்த விழாவானது வெகு விமரிசையாக நடைபெறும் இதுக்கு என்ன சொல்லுவா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த கருப்பு நிற ஆடை அணிந்து அந்த நேரத்திலே எதிரே செல்ல கூடாது அப்படின்னு சொல்லுவா கருப்பு நிற ஆடை அணிந்திருப்பவரை அந்த அம்பாள் வேடம் தரித்து வருகின்ற நபரானவர் அடித்து விடுவார் அப்படி சொல்லி வச்சிருப்பா இதையும் நாம் கருத்திலே கொள்ள வேண்டும் கருப்பு நிற ஆடை அணியாமல் வேறு வண்ணங்களிலே ஆடைகளை அணிந்து கொண்டு அங்கே சென்று அம்பிகையை வழிபடுவதன் மூலமாக நாமும் அத்தனை நலன்களையும் பெற முடியும் அப்படிங்கிறதுக்காக இந்த தகவலை சொல்லிக்கிறோம் இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் பரமேஸ்வரனுடைய திருவுருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்